சிங்கிள் ஆன்சர் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். சூப்பரான பட்ஜெட்டா, சுமாரான பட்ஜெட்டா, இல்ல ரொம்ப ஒஸ்டான பட்ஜெட்டா? சுமாரான பட்ஜெட். சுமாரான பட்ஜெட்னு எதை வச்சு சொல்றீங்க? சம்பளம் வாங்குறவங்களுக்கு இந்த பட்ஜெட்ல பெருசா எதுவும் மாற்றங்கள் இல்லை அப்படின்றதுதான் பதில். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, ஒரு நாடு முன்னேற்ற பாதையில போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல என் மேல வரி எதுவும் செலுத்தாம, அதாவது எக்ஸ்ட்ரா வரி எதுவும் போடாம இப்ப விட்டாங்கப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு தான் அவங்களோட வார்த்தையை வச்சு புரிஞ்சுக்க முடியுது. வீரத்தை விற்கிறதும் வாங்குறதும் யாருன்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய முதலாளிகள், முதலாளிகளுடைய குடும்பம். முதலாளிகளுக்கான வரியை குறைக்கிறதுல அரசு அதை கையில வச்சுக்கிறாங்க. ஆனா ஒரு கடல முட்டைக்கான ஜிஎஸ்டி இதை கொடுக்கறது மட்டும் ஜிஎஸ்டி கமிட்டி தான் இது பண்ணும். ஏன் நீங்க பட்ஜெட்டுக்கு ஒன்னாம் தேதி பட்ஜெட் வந்து நீங்க தாக்கல் பண்றீங்கன்னா ஜிஎஸ்டி மீட்டிங் ஏன் சார் நாலாம் தேதி வைக்கணும்? மலைவாழ் மக்களுக்கு மலையில வந்து பாத்தீங்கன்னா சாலைகள் போடப்படுங்கிறாங்க, ஆனா ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு மலையில இருக்கக்கூடிய மக்களை பூரா வந்து நீ கீழே போகும் சொல்லி விரட்டி விட்டுறாங்க. சட்டங்கள் இல்லையான்னு கேட்டா சட்டங்கள்லாம் நிறைய இருக்கு. அந்த சட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோமான்ற கேள்வியை தான் நம்ம என்னைக்குமே கேட்டு பார்க்கணும். வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கக்கூடிய இந்தியா வந்து கிட்டத்தட்ட 1486 சட்டங்களை நாங்க திரும்ப பெற போறோம் அப்படின்னு நிதியமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காங்க. வேளாண் சட்டங்களை அமல்படுத்தினதும் மத்திய அரசு தான். அதே சட்டம் வந்து எங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு விவசாயிகள் போராடினதுக்கு அப்புறம் அதே வேளாண் சட்டங்களை தான் இயக்குன சட்டத்தையே திரும்ப வாங்கினதும் மத்திய அரசு தான். இப்ப 1486 சட்டங்களை வந்து நாங்க ரத்து செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழில் தொடங்குறதுக்கு உகந்த சூழலை உருவாக்கக்கூடிய வகையில தான் இந்த திட்டத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப ஒரு இமேஜினேஷன் பண்றதுக்கே பயமா இருக்கு. எப்படி 1486 சட்டம்னா என்னென்ன சட்டம் அதில் இருக்குது தெரியல. வணக்கம். மக்கள் பெரிதும் எதிர்பார்த்தாங்க ஒரு பட்ஜெட் வந்து எப்படி நமக்கான பட்ஜெட்டா இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மணி நேரம் வந்து நிதானமா நிறுத்தி பேசு, 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே பட்ஜெட் முடிஞ்சிருக்கு. சிங்கிள் ஆன்சர் நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். சூப்பரான பட்ஜெட்டா, சுமாரான பட்ஜெட்டா, இல்ல ரொம்ப ஒஸ்டான பட்ஜெட்டா? சுமாரான பட்ஜெட். சுமாரான பட்ஜெட் நீங்க எதை வச்சு சொல்றீங்க? நிறைய எதிர்பார்ப்பு மக்களுக்கு இருந்தது. இந்த வருடம் நமக்கு வந்து பொருளாதாரத்துல வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும், நிறைய டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்லாம் சொல்லுவோம், அதாவது டேக்ஸ் வரம்பு மாறுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஓரளவுக்கு வரைக்கும் மாற்ற முடியாது, ஆனால் நம்ம எதிர்பார்த்த இந்த 80Cல கொடுக்கப்படுற டிடக்ஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படும். ஏன்னா இன்றைக்கி வந்து 1.5 லட்சம் ரூபா சேமிக்கிறது அப்படின்றத வந்து எல்லாருமே ஒரு எல்ஐசி, ஒரு பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸும் பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸும் கட்டினாங்கன்னா அதை ரீச் பண்ணிடுறாங்க. இன்னும் வீட்டு வாங்கின கடன் இது மாதிரியான சம்மந்தங்கள்லாம் இருக்குது. ஸோ வேணா வருமான வரியோட உச்சவரம்பை மாற்றாம இது ஏதாவது பண்ணுவாங்கன்னு அப்படின்னு நினைச்சோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா சம்பளம் வாங்குறவங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் பெருசாக எதுவும் மாற்றங்கள் இல்லை அப்படின்றது தான் பதில். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, ஒரு நாடு முன்னேற்ற பாதையில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் என் மேலே வரி எதுவும் செலுத்தாம, அதாவது எக்ஸ்ட்ரா வரி எதுவும் போடாமல் இப்போ விட்டாங்கப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு தான் அவங்களோட வார்த்தையை வச்சு புரிஞ்சுக்க முடியுது. எக்ஸ்ட்ரா வரின்றது வந்து ஒரு தனிநபர்கிட்டேருந்து இல்லை, ஆனால் சி இந்த தனிநபரோட எதிர்பார்ப்பு அப்படின்றது வந்து நாளுக்கு நாள் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குது. இதை வந்து நம்ம நிறைய விதத்தில் அணுகலாம். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதாவது ஒரு 5 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஒரு 50,000 ரூபா சேவ் பண்ண மீன் குறைச்சாங்கன்னா, இப்போ வந்து இந்த த்ரெஷ்ஹோல்டு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கனாலும் அவங்களுக்கு என்னென்னா ஒரு 5,000 ரூபா சேமிச்சிருப்பாங்க. சரி 5,000 ரூபா வச்சு என்ன பண்ண போறாங்கன்றதை நீங்க கேட்டுறாதீங்க, பட் அது வந்து ஒரு ஒரு ஊக்கமா இருக்கும். பட் அதெல்லாம் எதிர்பார்த்தோம். பட் நிறைய இந்த வாட்டி வந்து இந்த கோவிட் சம்பந்தமா நிறைய செலவுகள் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய காரணங்கள், அதனால இதுன்னு இல்லை. குறிப்பா கார்பரேட் டாக்ஸேஷனையும் கூட சர்ச்சார்ஜ் தான் குறைச்சிருக்காங்களே தவிர கார்பரேட் டாக்ஸேஷனையும் ஓரளவுக்கு அதே மாதிரி சமத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால கார்பரேட்டாக இருக்கட்டும் இல்லை தனிநபர் வருமான வரியாக இருக்கட்டும் ரெண்டுத்திலையும் பெரிய மாற்றங்கள் எதுவும் பண்ணலை. நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி 5,000 ரூபாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கொரோனா மாதிரியான காலகட்டத்தில் 5,000 ரூபாங்கிறதே ஒரு சாமானியனுக்குங்கிறது பெரிய ஒரு தொகை தான். ஆனால் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக மக்கள் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, வைரத்துக்கு வரியை குறைச்சிருக்கீங்க, ஆனால் நான் சாப்பிட்ற கடலை மிட்டாய்க்கு மட்டும் வரியை குறைக்கலை, ஏன் அப்படிங்கிற கேள்வி இருக்குது.
இதில் வந்து நம்ம நிறைய பார்க்கணும். வைரத்துலாம் வந்து ரொம்ப நாளாக நிறைய ரேட்டில் அதை வந்து டேக்ஸ் எப்போதுமே பணம் எப்போ வேணும்னாலும் அப்போ வந்து இது மாதிரியான லக்ஸூரியஸ் ப்ராடக்ட்னு சொல்லப்படுற ப்ராடக்டில் தான் ஏற்றிருக்காங்க. இப்போ இவங்க குறைச்சதுமே வைரத்தில் அது வந்து அந்த இண்டஸ்ட்ரியோட எதிர்பார்ப்பு ரொம்ப நாளாக இருக்குது. அவங்க அவங்கள வந்து எப்போவுமே கோல்டுலேயோ இல்லை வந்து வைரத்துலேயோ தான் ஈஸியாக ஏற்றிடுவாங்க. ஒரு ஒரு நாலஞ்சு ப்ராடக்ட் தான் நம்ம சுற்றி சுற்றி வரி ஏற்றுறதுக்கான ப்ராடக்ட்டுக்காக வச்சுருக்கோம். இப்போ இந்த கடலை மிட்டாயெல்லாம் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா, கடலை மிட்டாயில் வந்து அந்த ஜிஎஸ்டி வந்து அது வந்து ஜிஎஸ்டியோட வரி தான் இருக்கே தவிர வேறு எதுவும் இல்லை. இது வந்து இப்போது இவங்க குறைச்சிருக்கிறது கஸ்டம்ஸ் டியூட்டியை குறைச்சிருக்காங்க. இதனால நிறைய மாறுதல்கள் நமக்கு என்னவா மாறும் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இம்போர்ட் பண்ணி இதை பாலிஷ் பண்ணி வெளில விற்கிற அந்த பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இதை வந்து இங்கே வாங்கிட்டு இங்கே வந்து பெரிய இதெல்லாம் ஒன்றும் மாறப்போறது இல்லை. ஓகே, வைரத்தை விற்கிறதும் வாங்குறதும் யாருன்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய முதலாளிகள், முதலாளிகளுடைய குடும்பம். முதலாளிகளுக்கான வரியை குறைக்கிறதுல அரசு அதை கையில் வச்சுக்கிறாங்க. ஆனால் ஒரு கடலை மிட்டாய்க்கான ஜிஎஸ்டி இதை கொடுக்கறது மட்டும் ஜிஎஸ்டி கமிட்டி தான் இது பண்ணும். ஏன், நீங்கள் பட்ஜெட்டுக்கு ரெண்டாவது ஒன்றாந்தேதி பட்ஜெட் வந்து நீங்கள் தாக்கல் பண்ணுறீங்கன்னா ஜிஎஸ்டி மீட்டிங்கை ஏன் சார் நாலாந்தேதி வைக்கணும்? நீங்கள் பாருங்களேன், இது 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 வந்து ஜிஎஸ்டியோட எந்த ஒரு மாறுதல்களும் அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ இம்ப்ளிமெண்ட் ஆக போகிறது கிடையாது. அதே மாதிரி இப்போ இவங்க பண்ணியிருக்கிற இந்த டைமண்டோட ஒரு சேஞ்சே வந்து கஸ்டம்ஸ் டியூட்டியில் பண்ணியிருக்கிற ஒரு வரி குறைப்பு தான். ஓகே, இதை தவிர அதில் நிறைய லெவிஸ் இருக்குது. ஓகே, நம் அந்த கஸ்டம்ஸ் டியூட்டியை இப்படி குறைக்கிறதுனால என்ன ஆக போகுதுன்னா, உடனே நாளைக்கு வைரம் வந்து அப்படியே மலிவு விலைக்கெல்லாம் வரப்போகிறது இல்லவே இல்லை. நான் இதில் வந்து இதோடைய மாறுதல்கள் ஒரு நம்ம வந்து ஒரு கேரட் லெவல்லாம் போய் எடுத்துட்டோம்னாலும் இதோடைய குறைப்போட இஃபெக்ட் 300-400 ரூபா தான் இம்பாக்ட் ஆக போகுது. ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பண்ணவே போகிறது இல்லை. ஸோ அதனால இதுடைய சேஞ்சஸ் வந்து பெரிய இம்பாக்டாக இருக்க போகிறது அப்படின்றத நான் பார்க்கல. ஆனால் இப்போ நீங்கள் இந்த கடலை மிட்டாயோ இல்லை வந்து இது மாதிரி ஜிஎஸ்டி சம்மந்தமான எல்லா இதுவாகவுமே இருக்குன்றதுனால இது எல்லாமே இது வந்து ரெண்டு மத்திய மாநில அரசு ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி ரெண்டு பேரும் அவங்கவுங்களுடைய அவையில் தாக்கல் பண்ணி அதுக்கப்புறம் தான் மாறுதல்கள் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகணும். இப்போ இவங்க குறைச்சிருக்கிற இந்த நகையோட மீன் வைரத்தோட குறைப்பு அது வந்து இதில் கஸ்டம்ஸில் அது வந்து எப்போதுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஓகே ஃபைன், ஸோ இதுதான் இதோடைய சேஞ்சஸ். அதனால டிஜிட்டல் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்படும்னு சொல்கிறாங்க. இது வந்து பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பான ஒரு விஷயந்தான். ஏன்னா கல்வி தொலைக்காட்சி அப்படிங்கிறது ஒன்று வந்து இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து பெரிய அளவில் பேசப்பொருளாக இருக்குது தமிழ்நாட்டில். அதே மாதிரியான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி தொலைக்காட்சிகள் மூலமாக கல்வி முறையை செயல்படுத்தக்கூடிய திட்டத்தின் கீழே புதிதாக 200 சேனல்கள் தொடங்க 400 சேனல் நான் நினைக்கிறேன். ஓகே, 400 சேனல், அதாவது முதல் 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் அவங்கவங்க மொழியிலையும் மற்றும் தாய்மொழிகளையும் மற்றும் மேஜரான ஒரு ஸ்டாண்டர்டைஸ் லாங்குவேஜஸ்லையும் இருக்குன்றிருக்காங்க. இது நிஜமாலுமே நம்ம வந்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து கொரோனா பீரியட்லலாம் நம்ம வரவேற்கத்தக்க விஷயம். ஒரு அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு சிட்டியில வாழற பையனுக்கோ பொண்ணுக்கோ எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை இருந்ததா இன்னைக்குமே கிராமப்புற மாணவர்களோ இல்ல வந்து ரொம்ப பிற்படுத்தப்பட்ட இல்லை ரொம்ப மிக பிற்படுத்தப்பட்ட குழந்தைங்கிறதுனால நாங்க ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போற ஒரு ஆங்கில வார்த்தை அஃபோர்டபிலிட்டி. எஸ், அப்பாவாலேயோ இல்லை அம்மாவாலேயோ ஒரு மொபைல் ஃபோன் வந்து இங்கே பையனுக்கு வாங்கி கொடுத்துருக்குற அப்பா அம்மாவால் மாதிரிலாம் வாங்கி கொடுக்க முடியாது. அங்கே அதே நேரம் அந்த தொழில்நுட்ப சேவை அந்த அந்த மொபைலில் அது வேலை செய்யணும்னா அதுக்கான ஒரு மாதம் மாதம் தொழில்நுட்ப சேவையெல்லாம் தேவைப்படுறது. இப்போ இதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு மலைவாழ் மக்களாக இருக்கலாம் இல்லை என்னவா வேணால் யாராக வேணால் இருக்கலாம், ரொம்ப குறிப்பாக அரசாங்க பள்ளிகளை நம்பி பயிலும் மாணவர்கள் மாணவிகளுக்கு எல்லாருக்குமே இந்த சேலஞ்சஸ் இருந்து. ஓகே, மலைவாழ் மக்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் பதிவு பண்ணதுனால நான் கேட்குறேன். மலைவாழ் மக்களுக்கு மலையில் வந்து பார்த்தீங்கன்னா சாலைகள் போடப்படுங்கிறாங்க, ஆனால் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு மலையில் இருக்கக்கூடிய மக்களை பூரா வந்து நீ கீழே போகணும்னு சொல்லி விரட்டி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா விவசாயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் 18,000 மெட்ரிக் டன் வந்து நாங்கள் நெல் கொள்முதல் செய்வோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் 6 வழிச்சாலை 8 வழிச்சாலைன்னு போட்டு நெல் கொள்முதல் பண்ணுறதுக்கு முதல்ல நெல்லை விளைவிக்கிறதுக்கு நிலம் வேணும்ல, அந்த நிலத்தை புறம் பிடிங்கிறாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு என்ன கவர்மெண்ட் செய்யணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து இங்கே இந்த ரெண்டு ஆஸ்பெக்டாக இதை பார்க்குறேன். இங்கே ஒன்று வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட் வேணுங்க, சரிங்களா? இந்த டெவலப்மெண்ட் இல்லாமல் நம்மளால்
இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகை, இன்னைக்கு மக்கள் நிறைய பேர் கிராமப்புறத்திலேருந்து நகர்ப்புறம் நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்த பட்ஜெட்டில் நம்ம மத்திய அமைச்சர் வந்து நிதியமைச்சர் வந்து பதிவு பண்ணுறாங்க அந்த வார்த்தையை. அதே நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை நம்ம வந்து மாற்றணும், இப்போ டியர் ஒன் டியர் டூவாக இருக்கிற அடுத்தடுத்த நிலையில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து நகர்ப்புறத்துக்கு ஈக்குவலண்டான இது, ஏன்னா இப்படி போகிற பட்சத்தில் இன்னொரு ஒரு 20 வருஷத்தில் மொத்த மக்களும் நகர்ப்புறத்தில் இருந்தால் அப்போ மற்ற இடம்லாம் பாதிக்கப்படும். அதனால தான் இந்த டவுன் பிளானிங் சம்மந்தமாக ஏதோ அறிக்கையெல்லாம் மாற்ற போகிறோம் இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி, நம்ம வந்து எல்லாமே வேணும், எல்லா டெவலப்மெண்ட்டுமே இன்க்ளூசிவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருப்போம். எட்டு வழி சாலையாக இருக்கட்டும், இல்லை வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் எக்ஸ்டென்ஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து ரோடு போடுறது மலையில் போடுற ரோடாக இருக்கட்டும், எது நீங்கள் பண்ணாலுமே அதில் வந்தாலே இல்லைங்களா, வன் அதில் ஒரு பாசிட்டிவும் இருக்குது அது நெகட்டிவாக இருக்குது எல்லா விஷயங்களுமே இருக்குது. நெட் பாசிட்டிவா அப்படின்றது மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அந்த நெட் பாசிட்டிவ் அப்ரோச்சில் தான் போகணும். இந்த வாட்டி இப்போது வேளாண் தொழில்நுட்பம் சம்மந்தமாக சரி, இல்லை எல்லாத்துமே ஒரு மாதிரி எல்லா செக்டாரையுமே கவர் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த இந்த பட்ஜெட்டில் பார்த்தோம்னா எல்லா செக்டார்லேயுமே கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, டெக்னாலஜி அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்ததுனால கேட்குறேன், 5G டிஜிட்டல் கரன்சி இந்த மாதிரியான புதிய வார்த்தைகள்லாம் நம்ம பட்ஜெட்டில் இடம் பிடிச்சிருக்கு. 5G வந்து அமெரிக்காவில் இயற்கை பிரச்சனையாக மாறினது கூட ஒரு 10 days முன்னாடி பார்த்துருந்தோம். அந்த அலைவரிசை பிரச்சனையில் அலைக்கற்ற பிரச்சனையில் விமானங்கள்லாம் அந்த நாட்டினுடைய ஓடுதளத்தில் வந்து இறங்க முடியாத அளவுக்கு பிரச்சனையாக இருந்தது. ஸோ இந்தியா மாதிரியான ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் 5G அலைக்கற்றை அப்படிங்கிறது எப்படி வந்து செயல்படுத்துறதுக்கு முடியும்னு நினைக்கிறீங்க? இட்ஸ் பாசிபிள் ஆர் நாட்? சி, எனக்கு அந்த தொழில்நுட்பத்துடைய ரொம்ப பிரத்யேகமான பயன்பாடெல்லாம் தெரியல. ஆனால் நமக்கு வந்து 4G நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். எஸ், அந்த 4G யூசேஜை வச்சு நமக்கான டேட்டா டிரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், இல்லை வந்து தகவல் பரிமாற்றம், அது வந்து நல்லா வளர்ந்துருக்கு. அதோடைய ஸ்பீடு, அதோடைய யூசபிலிட்டி எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. நான் வந்து முதல்ல நான் வந்து 4GB வந்து நான் இன்னைக்கு பே பண்ணுறதை விட 2 மடங்கு அமௌண்ட்ல பே பண்ணி என்னுடைய மெயிலெல்லாம் எனக்கு செக் பண்ணணும், எனக்கு அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்துருந்தேன். இன்னைக்கு வந்து பசங்கள்லாம் வந்து 4GB வந்து 4.5 மணி நேரத்தில் காலி பண்ணுறாங்க. இது இதில் வந்து நம்ம இது இதோடைய பயன்பாடு நமக்கு தேவையா அது இந்தியாவில் நம்ம அப்படி எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னமுமே நம்ம வந்து நிறைய நகர்ப்புறங்களில் மட்டும்தான் 4G ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ணுறோமே தவிர இன்னும் கிராமப்புறங்கள் இன்னும் 3G 2G தான் இருக்கு. நம்மளே நம்ம மொபைல் எடுத்துன்னு போனாலும் நமக்கு அந்த கனெக்டிவிட்டிஸ்லாம் கிடைக்கல. ஸோ அதனால இது வந்து மேபி ஒரு மெட்ரோ லெவலில் இதை இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அது இன்னும் 5-6 வருஷம் ஆகும். இது வந்து அதுக்கான கட்டமைப்பை மாற்றணும், அது எல்லாமே மாறப்போடுது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் என்னைக்கா இருந்தாலும். இது இன்னும் 5G வரப்போகுது, அடுத்தது 6G அதுக்கு 7G இருக்கு, இதெல்லாம் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி அந்த தொழில்நுட்பத்தில் டெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ அதுதான் உங்களுடைய அடுத்த இதை எடுத்துன்னு போவோம். அடுத்த உங்களுடைய ஒரு நல்ல கேள்வி என்னென்னா டிஜிட்டல் கரன்சி, இதை வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்தி பேசுகிறானது கிரிப்டோ கரன்சி மூலமா. இந்த கிரிப்டோ கரன்சியில் நிறைய இது இருந்தது, இதை வாங்கலாம் விற்கலாம், இது வந்து லீகலாக ரெக்ககனைஸ் பண்ணப்பட்டது. ஆர்பிஐ தான் கவர்ன் பண்ண முடியாது. ஆர்பிஐ தான் கவர்ன் பண்ண முடியாதே தவிர, ஆனால் இந்தியாவில் நீங்கள் வாங்கி விற்கலாமா, அது வாங்கி விற்கிறது வந்து தப்பு இல்லை, அது வந்து ஒரு தவறான செயல் இல்லை, அந்த ரெக்ககனேஷன்லாம் கிடச்சிது. பட் ரொம்ப ரீசெண்டாக நாங்கள் வந்து கிரிப்டோ கரன்சிஸை ரெக்ககனைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் அறிக்கை விட்டதுக்கப்புறம் நம்மளாலேயே பார்க்க முடிஞ்சது. அந்த கிரிப்டோ கரன்சிஸ் கட 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 கடன்னு விழ ஆரம்பிச்சு குறைஞ்சாச்சு, அதோடைய ப்ரைஸும் ரொம்ப குறைய ஆரம்பிச்சது. இப்போ இதில் நிறைய பேர் போன இந்த ஒரு 2-3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய லாபங்கள்லாம் சம்பாதிச்சிருக்காங்க. அந்த லாபங்கள் அனைத்தும் 30% டாக்ஸுக்கு உட்படுத்தப்படுது. அதாவது நீங்கள் வாங்கின விலைக்கும் நீங்கள் விற்கிற விலைக்கும் உள்ள இருக்கிற டிஃப்ரென்ஸை 30% நாங்கள் டாக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க எப்படி எழுதிட்டாங்கன்னா இந்த வாட்டி
நீங்கள் வந்து யூஸ்வலாக இந்த இது மாதிரி பரிவர்த்தனை நீங்கள் பொருள் இந்த ஷேர்லாம் வாங்கி விற்கிறவங்களாக இருந்தால் அவங்க எல்லாருக்குமே தெரியும், வாங்கி விற்று வாங்கி விற்று வாங்கி விற்று ஏதாவது ஒரு இடத்துல நஷ்டம் வந்ததுன்னா அந்த லாபத்தையும் நஷ்டத்தையும் செட் ஆஃப் பண்ணிட்டு மீதிக்கு தான் டாக்ஸ் கட்டுவோம். இப்போ ஷேர்ஸ்லையும் வாங்கி விற்கிறதுலையும் 10% டாக்ஸ் இருந்தது, இப்போ இந்த வாட்டி 15% மாற்றிருக்காங்க. இப்போது ஒரு 10,000 ரூபா போன மாதம் பண்ணோம், இந்த மாதம் ஒரு 7,000 ரூபா தான் பண்ணோம், 7,000 ரூபா லாஸ் ஆச்சுன்னா நெட் அட்ஜஸ்ட் பண்ணி 3,000 ரூபாய்க்கு டாக்ஸ் கட்டினா போதும். இதில் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அது மாதிரி லாஸ் அட்ஜஸ்ட் ஆகாது, மொத்த வேல்யூக்கும் 30% டாக்ஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்தியா ஒரு டிஜிட்டல் ரூபி கரன்சியை கொண்டு வரும், அறிமுகப்படுத்தப்படும், 2023 பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க. இது ஒரு நல்ல ஸ்டெப், நல்ல இது 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 என்ன என்னன்னா ஒரு ஒரு பயத்தை ஏற்படுத்துது, அவ்வளோதான். இது டிஜிட்டல் கரன்சி வந்து கொஞ்சம் யாருது, யார் ஓனரு, யார் வச்சிருக்காரு, விற்கிறதெல்லாம் ட்ரையல் தெரியுது, இதோடைய ஓனர் யார் அப்படின்றது தெரியல. அண்ட் ஃப்ராக்ஷன்ஸில் வாங்குறோம், நம்ம மதிப்பிட முடியாத அளவுடைய, நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கலாம், 500 ரூபாய்க்கு வாங்கலாம், 5,000 ரூபாய்க்கு வாங்கலாம், 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கலாம், ஆனால் எல்லாமே வாங்குறது ஒன்றும் இல்லை, ஒரு ஒன்று ஃப்ராக்ஷன், இதோடைய ஓனர் எங்கே தெரியாது. ஸோ இதெல்லாம் இதுக்கு அடுத்தது அடுத்தது காயின்ஸ்லாம் வந்துட்டு ஃபிஜிட்டிவ் காயின் அப்படின்னு ஒன்று பேசின்னு இருக்காங்க, ஃபிஜிட்டிவ் டோக்கன் அப்படின்னு ஒன்று பேசின்னு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வர்ச்சுவல் அசட் அப்படின்னு ஒரு வார்த்தையை, புது வார்த்தையை சட்ட புஸ்தகத்தில் இந்த வருஷம் கொண்டு வராங்க. ஓகே, ஸோ இதோடைய டாக்ஸேஷன்லாம் நாளைய என்ன சொல்றது, நாளைய தினங்கள்ல எப்படி இருக்க போறதுன்றது தெரியும் நமக்கு ஃபியூச்சர். ஓகே, டெக்னாலஜி அப்படிங்கிறது இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக பயன்படுது அப்படின்னா சந்தோஷம் தான். ஆனால் வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்கக்கூடிய இந்தியா வந்து கிட்டத்தட்ட 1486 சட்டங்களை நாங்கள் திரும்ப பெற போறோம் அப்படின்னு நிதியமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காங்க. வேளாண் சட்டங்களை அமல்படுத்தினதும் மத்திய அரசு தான். அதே சட்டம் வந்து எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு விவசாயிகள் போராடினதுக்கப்புறம் அதே வேளாண் சட்டங்களை தான் இயக்கின சட்டத்தையே திரும்ப வாங்கினதும் மத்திய அரசு தான். இப்போ 1486 சட்டங்களை வந்து நாங்கள் ரத்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழில் தொடங்குறதுக்கு உகந்த சூழலை உருவாக்கக்கூடிய வகையில் தான் இந்த திட்டத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப ஒரு இமேஜினேஷன் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது. எப்படி 1486 சட்டம்னா என்னென்ன சட்டம் அதில் இருக்குது தெரியல. இப்போது இந்தியாவில் மொத்தமாக ஒரு 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 சாதாரண கணக்கெடுப்பு பண்ணும்போது இந்தியாவில் மத்திய அரசு கீழே இருக்கிற சட்டங்கள் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து நானே வந்து ஒரு 8 மாதம் முன்னாடி பார்த்த நம்பர் அது. அப்படின்னு இருக்கிற சட்டங்கள் அப்படின்னு பார்த்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4,500 to 5,000 சட்டங்கள் மத்திய அரசு கீழே இருக்குது. அது நீங்கள் என்ன வேணால் நிறைய பேர் நிறைய நிறைய ரீசனுக்காக இருக்குது. இதில் என்ன ஆகுதுன்னா ஒரு தொழில் ஆரம்பிக்கும்போது நீங்கள் வந்து நிறைய கம்ப்ளையன்சஸ் அப்படின்னு சொல்லப்படுற நிறைய விஷயங்கள்ல இதை வாங்கணும் இதை வாங்கணும் இதை வாங்கணும் இதை வாங்கணும் இதை வாங்கணும் இது எல்லாமே தனித்தனி தனித்தனி அப்ரூவல் தனித்தனி சட்டங்களாக இருக்குது. இது எல்லாத்தையும் எங்கேயாவது ஒரு இடத்துல கன்சாலிடேட் பண்ணி ஒரு சட்டமாக இருக்கும்போது இதோடைய கம்ப்ளையன்ஸும் நல்லா இருக்கும், இதோடைய இம்ப்ளிமெண்டேஷனும் நல்லா இருக்கும். நம்மள்கிட்ட சட்டங்கள் இல்லையான்னு கேட்டால் சட்டங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த சட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோமான்ற கேள்வியை தான் நம்ம என்றைக்குமே கேட்டு பார்க்கணும். அது இன்னைக்கு இல்லை, எல்லா ஆட்சி காலத்திலையும் எல்லா இதுலேயும். ஸோ அந்த இடத்துல நமக்கான வித்தியாசங்கள் இது தெரிய வரும். இவங்க வந்து இது என்ன சொல்கிறாங்க, இதை வந்து ஒரு காரணமாக சொல்கிறாங்க, நாங்கள் வந்த காலத்துலேருந்து இதை குறைச்சிருக்கோம். இப்போ ஜிஎஸ்டி எடுத்துட்டோம்னா ஜிஎஸ்டியில் வந்து இந்த வாட்டி அவங்க ஜிஎஸ்டி பற்றி பேசின ஒரே வார்த்தை நாங்கள் ₹1,40,000 இந்த வருஷம் சாரி இந்த மாதம் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் இது போன ஜான்வரியை கம்பேர் பண்ணும்போது இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜான்வரியை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜான்வரியோட கலெக்ஷன் எங்களுக்கு ஜாஸ்தி. இந்த 5 மாநில தேர்தல்னு எல்லாரும் உச்சரிச்சுட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கும் பெரிய அளவில் ஒரு பயம் அடிப்படையில் வந்து பெரிய அளவில் இந்த பொதுத்துறை பங்குகள்லாம் இந்த தடவை வந்து விற்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இல்லையோ. எல்ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபம் தான் கிடைக்கல, நாங்கள் அச்சீவ் பண்ண வேண்டியதில் 5% லாபம் தான் நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம், இன்னும் விற்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதே நிர்மலா சீதாராமன் இல்லை அப்படி இல்லை. இப்போது எல்ஐசியோட சேலஞ்சஸ் என்னென்னா அவங்களுடைய அசட் வேல்யூவேஷன் அப்படின்றது வந்து எல்ஐசியோட சேலஞ்ச் அப்படிங்கிறது இல்லை, எல்ஐசியை வேல்யூ பண்ணுறதுல இருக்கிற சேலஞ்ச், எல்ஐசியோட சேலஞ்ச் இல்லை, எல்ஐசியை வேல்யூ பண்ணுறதுல இருக்கிற சேலஞ்ச். இவங்க அவங்க அது வந்து ஒரு பெரிய நிறுவனம், அது வந்து என்னது என்னைக்காவது ஒரு நாள் தனியார் மயமாக்கப்படுவோமா அப்படின்னதே தெரியாது, அது மாதிரியான இருக்கிற ஒரு நிறுவனம். அதே நேரத்தில் நம்ம இந்த கடைசியாக வந்த கவர்மெண்ட் கம்பெனிஸோட லிஸ்டிங்,
அதாவது ஐபிஓன்னு சொல்லப்படுற இனிஷியல் பப்ளிக் ஆஃபர், கவர்மெண்ட் வந்தது எல்லாமே கவர்மெண்ட் ஒரு ப்ரைஸுக்கு வந்து லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் அதுடைய ப்ரைஸ் ஷேர் மார்க்கெட்டில் அதை விட 3 மடங்கு 4 மடங்கு ஜாஸ்தியாகும். அப்போது நம்ம அதை சரியாக வேல்யூ பண்ணலையோ, நல்லா யோசிச்சு பாருங்களேன். இதை இதை வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க, லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஒரு வாரத்தில் இல்லை 3 வாரத்தில் அந்த அந்த லிஸ்ட் பண்ண ப்ரைஸை விட 2 தடவை அது ஜாஸ்தியாகப்படும் போது அதை மார்க்கெட் சென்டிமெண்ட்னு நம்ம எடுத்துன்னு போக முடியாது. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடாது அட்லீஸ்ட் எல்ஐசி விஷயத்தில் அப்படின்றது ஒரு காரணமாக இருக்கலாம். அது எலெக்ஷன் காரணமாக இருக்குமான்றது தெரியல. நாடு முழுவதும் 75 மாவட்டத்தில் டிஜிட்டல் வங்கிகள் உருவாக்கப்படும் சொல்றாங்க. தபால் நிலையங்கள் வங்கிகளோட இணைக்கப்படுங்கிறாங்க. இது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதே நேரத்தில் நில ஆவணங்களை கணினிமயமாக்கி ஒரே நாடு ஒரே பத்திரப்பதிவு அப்படிங்கிற ஒரு திட்டம் வேற சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு நிதி வந்து ஒதுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இது எல்லாமே இப்போ ஃபியூச்சர் பிளான்ஸா? இது எல்லாமே இப்போ இந்த நான் வந்து இந்த நிலத்தை வந்து ஒரு ஒரே ஒரு ஒரு ஏதாவது ஒரு வர்ச்சுவல் சிஸ்டம் கொண்டு வரணும், இல்லை வந்து நிலத்தை வந்து இது என்ன ஆகுது அப்படின்னா, சில பேர் வந்து நம்ம வந்து எப்போதுமே ரொம்ப பாசிட்டிவ் சைடாக பார்த்துட்டுருக்கோம். சில பேர் வந்து இந்த ஊரில் நிலம் இல்லை, நான் வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் கடன் வாங்கி இது பண்ணிட்டு வேறு ஊரில் அவங்க பேர்லேயே சொத்து இருக்கு. இது வந்து இங்கே இருக்கிற பேங்க்குக்கோ இல்லை யாருக்குமோ தெரிய மாட்டேங்குது. அப்படி இருந்தால் தப்பா? ஆமாம் தானே. ஓகே, இங்கே இங்கே வந்து அவங்க ஒரு கடன் வாங்குறாங்க, அந்த கடனை அவங்க கட்ட முடியல என்கிட்ட இல்லைன்றாங்க. ஆமாம் இல்லை, இப்போ என்ன பண்ண முடியும், முடியறது. இது மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற இவங்கெல்லாம் க்ளோஸ் ஆகிடுது. ஆனால் அவங்க அந்த அந்த தனிநபருக்கே வெளி மாநிலத்தில், இந்த மாநிலம் இல்லை வெளி மாநிலத்தில் அவர் பேர்லேயே சொத்து இருக்கு. அந்த சொத்தை விற்று இந்த பணத்தை கட்டியிருக்கலாம்ல, இந்த பேங்க்லேருந்து வாங்கின ஒரு கடன். இது இது மாதிரியான விஷயங்களில் எங்கே எங்கே லூப் பார்க்கும்போது எங்கே மிஸ் ஆகுது அப்படின்னா, இவருக்கு பேர்ல என்னெல்லாம் சொத்து இருக்குன்றது எங்கேயுமே தெரிய மாட்டேங்குது. இது இது வந்து இது இந்த வர்ச்சுவல் மயமாக்கணும்ன்றது வந்து இந்தியாவில் நம்ம வந்து 5 வருஷமா பேசிட்டு இருக்கிற ஒரு டாபிக். இன்னைக்கு வந்து எடுத்துட்டு வந்து ஒரு பட்ஜெட் லெவல்ல சொல்லியிருக்காங்க, இது நாளைக்கெல்லாம் வராது, கவலையப்பட வேண்டாம், இது வரத்துக்கான நாட்கள். இதெல்லாம் வந்து அவங்க வந்து இந்தியா 100 அப்படிங்கிற ஒரு அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி செயல்படுத்துற செத்துட்டோம். ஸோ அதனால இது அன்னைக்கு வரும்போது பேசுறதுக்கு பெட்டரா. இந்த வீடு கட்டுற திட்டத்தை பத்தி மக்கள் பெரிய அளவில் பேசிட்டு இருந்தாங்க. வீட்டு கடன் திட்டம், விவசாய கடன், கல்வி கடன், இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருந்தது மக்கள்கிட்ட. அது எதுவுமே இல்லை, இது ஒரு சாதாரண பட்ஜெட், சுமாரான பட்ஜெட்னு சொல்லிட்டு பொருளாதார ஆலோசகர் நீங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற ஃபைல் பண்ணியிருக்கீங்க. விமான போக்குவரத்தை இனி வந்து விலை உயர்த்தக்கூடிய சூழ்நிலை, விமான போக்குவரத்துக்கான அந்த டிக்கெட் ரேட் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு வந்து கணிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, ஏவிகேஷன் இந்த ட்ரிபியூன் ஃபியூயல் அப்படிங்கிற விமான இன்ஜினோட எரிபொருளோட விலையை வந்து 8.5% உயர்த்திருக்காங்க அப்படின்னு. இன்றைக்கி எல்லா மக்களுமே பஸ்ஸு ட்ரெயின் அப்படிங்கிறது தாண்டி விமானத்துலேயும் பயணிக்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்றைக்கி நானும் நீங்களும் மதுரைக்கு போகணும் அப்படின்னா டக்குன்னு ட்ரெயினில் டிக்கெட் இல்லைனா இன்றைக்கி ஃப்ளைட் பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். அதுக்கு செக் வைக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுது. இது இது வந்து நான் அப்படி, அதாவது இது வந்து ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல் ஏடிஎஃப்ல ப்ரைஸ் ஏறிச்சுன்னா இதோடைய ப்ரைஸ் டைரக்டாக ஏறத்தான் ஏறும், பாசிபிலிட்டி. ஆனால் இங்கே நம்ம வந்து ஒரு சின்ன விமானம் விமானத்தோட பிஸ்னஸ் மாடலையே நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து டிக்கெட்டை வந்து மினிமம் 60 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த நேரங்கள்லாம் இந்த இந்த ப்ரைஸோட இன்க்ரீஸோட இம்பேக்ட் பெரிய லெவலில் இருக்காது. ஆனால் கடைசி நேரம் வரும்போது அவங்களுடைய ப்ரைஸ் அல்காரதம் வந்து ஜாஸ்தியாகும். இது இது வந்து இப்போ ஏர் டிக்கெட்டோட ப்ரைஸை ரைஸ் பண்ணுமா அப்படின்னா எஸ் எஸ் ஓகே பண்ணும். அதில் வந்து மாற்று ஒரு பொருளாதார ஆலோசகராக இந்த பட்ஜெட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க? உங்களுடைய எதிர்பார்ப்பு எதில் பூர்த்தி ஆகலை? நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு தனிநபரில் வந்து இந்த ஏடிசி இது மாதிரியான நான் வருமான வரி உச்சவரம்பு இதெல்லாம் மாறும்ன்ற இதெல்லாம் எதிர்பார்க்கலை. ஆனால் ஏடிசி வந்து கொஞ்சம் மாறும், கொஞ்சம் மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் டிஸ்போசபிள் இன்கம் வரத்துக்கான ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும். இல்லை இவங்க புதுசாக இப்போது டாக்ஸ் ரேஷன் ரேட்டெல்லாம் வேறு அனௌன்ஸ் பண்ணாங்க, போன வருஷத்துலேருந்து எஃபெக்டிவில் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு டிங்கரிங் பண்ணுவாங்க அப்படின்றத எதிர்பார்த்தோம். இப்போ அதிலலாம் அங்கே ஒன்றும் எதிர்பார்ப்புகள் இல்லை. இன்றைக்கி இருக்கிற
சிச்சுவேஷனில் ஹெல்த் ஸ்கீமாக இருக்கட்டும் அதெல்லாம் ஏற்றுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா இன்றைக்கி 25,000 ரூபா ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து 4.5 லட்சம் ரூபா இருந்தால் 25,000 ரூபா ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு அவங்க பே பண்ணி ஆகணும், ஒரு 2 தனிநபர் ப்ளஸ் அவங்களுடைய குழந்தைகளோடு இருக்கிற ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு. ஸோ இதெல்லாம் எதிர்பார்ப்பாக இருந்தது. அதுவும் இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் 5 லட்சம் ரூபா இன்சூரன்ஸ், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு பெரிய இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி, இந்த ப்ரிஃபரபிளாக இந்த மிடில் கிளாஸ்க்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் மாதிரி இருக்குமா அப்படின்றதா, அது மாதிரியான இதெல்லாம் இல்லை. கார்பரேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரெகுலர் மாடல்ஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிருக்கு. கார்பரேட்ஸில் பெருசாக சேலஞ்சஸ் இல்லை, கொஞ்சம் பெரிய கம்பெனிக்கெல்லாம் மட்டும் சர்ச்சார்ஜ் குறையிறது. ஸ்டார்ட் அப்னு சொல்லப்படுற நம்ம இது மாதிரி இந்த ஆப் பேஸ் பண்ணி டெக்னாலஜி பேஸ் பண்ணி வரவங்களுக்கு 1 வருஷத்தை நீட்டிச்சிருக்காங்க, அது எதிர்பார்க்கலை. அதே நேரத்தில் நீங்கள் புது கம்பெனியாக மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இப்போ உள்ளே வந்தீங்க அப்படின்னா அதையும் 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்காதது. ஓகே, இன்னும் 1 வருஷம், எனக்கு 2 வருஷமாக ஒன்றும் நடக்கலையே இங்கே பிஸ்னஸ்னால. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து ஆன் தி பாசிட்டிவ் சைடு. MSC இந்த லாஸ்ட் டைம் கொடுத்த அந்த CGLS கடன், அந்த கொரோனாவோட கடன் திட்டத்தை வந்து அதை கவரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியாக இருந்தால் உங்களுக்கு மேலும் கடன் தரப்படும் அப்படின்ற ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்லாம் சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் MSMEக்கு ஓகே, பட் இருந்தாலும் இன்னும் நிறைய பண்ணியிருக்கலான்றது எப்போதுமே ஒரு சாதாரண குடிமகனாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஓகே, இன்றைய நாள் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நாள். ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க, காலையிலேருந்தே பங்குச்சந்தை ஏறுமுகமாகவும் இறங்குமாகவும் மாறி மாறி தான் இருந்தது. இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு பிஸியான ஷெடியூலுக்கு இடையில வந்து மக்களுக்காக பிரசாத் சிக்னேச்சருக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் பட்ஜெட் தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி.